வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபனா தினேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ஒரு பொருளை வச்சு நம்ம தலையை சுற்றி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்வ வளம் அதிகரிக்குங்க. செல்வ வளம் அதிகரிச்சிட்டாலே நம்ம இருக்கக்கூடிய கடன் சுமைகளும், கடனால் கஷ்டப்படுறது, இந்த மாதிரியான கடன் பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகலாம். அப்போது அது என்ன பொருள் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் நம்ம வீடியோக்குள்ளே போய் அது என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். விஷத்தை முறியடிக்கும் தன்மை கொண்டது மிளகுங்க. 11 மிளகு கையில் இருந்தால் பகைவரோட வீட்டில் கூட பயமே இல்லாமல் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்றது ஒரு பழமொழி. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த மிளகு. மிளகுக்கு எதிர்மறை ஆற்றலையும் முறியடிக்கக்கூடிய தன்மை இருக்குங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் பகைவர்களோட பழகும் போதும் எதிரி நாட்டுக்கு செல்லும் போதும் தங்களுடன் கண்டிப்பாக இந்த மிளகை எடுத்துகிட்டு போவாங்களாம். காரணம், உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால், அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் ஏதாவது விஷம் கலந்ததாக அவங்க உணர்ந்தால் அந்த மிளகை எடுத்து சாப்பிடுவாங்களாங்க. சாப்பிடும்போது உடம்பில் இருக்கக்கூடிய விஷங்களை அது முறியடிச்சிடுமா, அவர்களுடைய உயிரும் பாதுகாக்கப்படுமா. ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காகவே அந்த காலத்தில் ராஜாக்கள் அவர்களுடைய பையில் எப்போதுமே மிளகை வச்சுருந்தாங்களாம். இப்படி விஷத்தை முறியடிக்கக்கூடிய இந்த மிளகிற்கு எதிர்மறை ஆற்றலை நெருங்க விடாமல் பாதுகாக்கக்கூடிய சக்தியும் அதிகமாகவே இருக்குங்க. ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துக்கோங்க. 5 மிளகாய் அதில் வச்சு கட்டி எப்போதும் நம்ம கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கையிலையோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கிறது மிக மிக நல்லதுங்க. மிளகு வந்து கெட்டு போகக்கூடிய பொருள் கிடையாது. அதனால் தாராளமாக 3 மாதத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம். 3 மாதத்துக்கு அப்புறம் பழைய மிளகை எடுத்து போட்டுட்டு புதுசாக திரும்பவும் அதே மாதிரி 5 மிளகாய் வச்சு திருப்பியும் மூட்டை கட்டி நம்ம கூட வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப நல்லது. இந்த சிறிய மிளகு முடிச்சு வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு வட்டத்தை ஏற்படுத்தி தருங்க. அதனால எப்பொழுதும் கையில் வச்சிருங்க. அடுத்ததா, கடன் பிரச்சனை தீர்வதற்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல் விலகுவதற்கும் மிளகை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்ல பலனை கொடுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு, மாலை 8 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. மாலை 8 மணிலேருந்து இரவு 11:30 நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சுடுங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னா, 4 மிளகாய் எடுத்துக்கோங்க. நிலைவாசலுக்கு வெளியே போய் நின்றுடுங்க. குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு உங்கள் கையில் இருக்க மிளகை உங்களுடைய தலையை சுற்றி இடதுபுறமாக 3 வாட்டி சுற்றிட்டு 4 மிளகையும் 4 திசையில் கண்ணுக்கு தெரியாமல் தூரமாக விசிறி போட்டுருங்க. தூரமாக எரிஞ்சிடுங்க. அவ்வளவுதாங்க. திரும்பி பார்க்காம நேராக வீட்டுக்குள்ளே குளியல் அறையில் போய் கை காலையும் முகத்தையும் கழுவிட்டு தூங்கிறதுக்கு போயிடுங்க. அவ்வளோதாங்க, பரிகாரம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே இந்த மிளகோட போயிடுங்க. கடன் அனைத்தும் இந்த மிளகு காணாமல் போவது போல கண்ணுக்கு தெரியாமல் போயிடுங்க. அப்படியும் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வேண்டுதல் வைங்க. என்னோட கடன் வந்து சீக்கிரமாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி 1 மிளகாய் தூக்கி பிரபஞ்சத்துக்கிட்ட, அதாவது மேலே தூக்கி எரிஞ்சிடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கண் திருஷ்டி போகிறதுக்கான ஒரு பரிகாரமும் நான் போட்டிருக்கேன். அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி மிளகை வச்சு செய்யக்கூடிய கண் திருஷ்டி பரிகாரம் தான். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் அதுலேயும் சொல்லியிருப்பேன், மேலே பார்த்து 1 மிளகாய் தூக்கி போடுற மாதிரி சொல்லியிருப்பேன். அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லியும் நீங்கள் 1 மிளகாய் தூக்கி போட்டுருங்க. நிச்சயமா 3 வார ஞாயிற்றுக்கிழமையில இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு வகையில விமோசனம் கிடைக்குங்க. அதே சமயம் கடன் பிரச்சனை தீர்வதற்கான பல வழிகளை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும். நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து பாருங்க. இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் எளிமையான முறையில் வர இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு வேணும், இன்னும் நிறைய நான் போடணும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்காவது உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம் நற்றுணையாவதும் நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்.